வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். போகி பண்டிகையினை முன்னிட்டு புதுச்சேரியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு விழிப்புணர்வுடன் போகி பண்டிகையினை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான ஜனவரி 14 தேதி போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிரில் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் போகி பண்டிகையினையொட்டி சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான பொதுமக்கள் கொண்டாடியது அதன் விழிப்புணர்வு அவர்களை சென்று சேர்ந்துள்ளது என்பதை நிரூபித்துள்ளது. புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு SP ரக்ஷனா சிங் தலைமையில் அதிகாரிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் திடீர் ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங், இன்ஸ்பெக்டர் நியூட்டன், சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா உள்ளிட்ட அதிகாரிகள் ஜனவரி 13 தேதி மாலை வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பெட்ரோலை வாட்டர் பாட்டிலில் பிடித்து அதனுடைய தரம் குறித்து சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து SP ரச்சனா சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த சோதனை என்பது வழக்கமாக நடைபெறும் சோதனைதான் எனவும், இதற்கு முன்பு காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகள் செய்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 14 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் பெட்ரோல் பங்க் மட்டுமல்லாமல் ஹோட்டல், பார் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை செய்து வருவதாகவும், பொதுமக்களுக்கு பெட்ரோல் பங்கில் குறைவாக பெட்ரோல் போடுவதாக தெரிந்தால் தங்களிடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் புதிய ஆண்டு துவங்கிய 12 நாட்களில் இணையவழி மூலம் 58 நபர்கள் 3,38,00,000 பணத்தை இழந்துள்ளது அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2023 ஆண்டில் ஆன்லைன் மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் 2,422 புகார்கள் வந்தது. ₹18,03,00,000 இழந்ததாக 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் ₹83,00,000 பணத்தை காவல்துறையினர் மீட்டனர். இதனை மிஞ்சும் அளவில் ஆண்டின் துவக்கத்திலேயே ஆன்லைன் மோசடியில் சிக்கி பணம் இழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு துவங்கி 12 நாட்களில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த 58 நபர்கள் ₹3,38,00,000 பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதில் 18 வழக்குகள் தற்போது பதியப்பட்டுள்ளது. பல புகார்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளது. புதுச்சேரியில் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்துவது தொடர்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்துவது தொடர்பாக பொதுநல அமைப்புகளின் கலந்தாய்வுக் கூட்டம் சுப்பையா நினைவு இல்லத்தில் நடைபெற்றது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழர்களம், அழகர், நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், ஆம் ஆத்மி கணேஷ், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தமிழ் நெஞ்சன் உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். இக்கூட்டத்தில் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தின் விளைவுகள் குறித்தும் துண்டறிக்கை தயார் செய்து அனைத்து தொகுதியிலும் வீடு வீடாக வழங்க வேண்டும், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்ப வேண்டும், இத்திட்டத்தை கைவிடும் வரை தொடர்ச்சியாக மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டும், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்றிட லோக்சபா தேர்தலை முன்வைத்து மத்திய அரசிற்கு எதிராக பரப்புரை செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெக வீரபாண்டியன் மற்றும் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி நிஷா தலைமையில் மத்திய மாவட்ட தலைவர் கோபாலமூர்த்தி முன்னிலையில் தியாக முதலியார் நகர் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் 300 பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவை
எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி சமத்துவ பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு கிராமத்தில் கொண்டாடப்படுவதை புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டிற்கான சமத்துவ பொங்கல் விழா புதுச்சேரி மாநிலம் உசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திடலில் காலை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற கிராமிய இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் 300 பெண்கள் பங்கேற்று கொண்டாடிய இந்த மாபெரும் சமத்துவ பொங்கல் விழாவை திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கினார். இந்த விழாவில் அவைத்தலைவர் SB சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிஃபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உட்பட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்திருக்கின்றனர். ஊழியர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் பாசிக் பாப்ஸ்கோ ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடி பாப்ஸ்கோ மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அரசிற்கு கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் காலிப்பானையில் பொங்கல் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காவல்துறையில் 10 பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும், தலைமை காவலர்களாக 15 பணியாற்றி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர்களாகவும், துணை உதவி ஆய்வாளராக 25 முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர்களாகவும் பதவி உயர்வு கொடுக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோன்று IRBN காவலர்கள் தங்களுக்கும் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சரை கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து இதற்கான அரசாணை ஜனவரி 13 வெளியிடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பெயரில் இதற்கான உத்தரவை உள்துறை சார்பு செயலர் ஹிரண் ஜனவரி 13 மாலை வெளியிட்டார். இந்நிலையில் பதவி உயர்வு கிடைத்ததற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நன்றி தெரிவிக்க 100 மேற்பட்ட IRBN காவலர்கள் அவரது இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து சால்வை மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அமைச்சரின் ஆசிர்வாதம் பெற்றனர். அப்பொழுது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற காவலர் ஒருவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து தனது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் தொழிலதிபருமான ராஜேந்திரன் தொடர்ந்து மக்களுக்கு சமூக பணிகளை செய்து வருவதாகவும், மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் ஆதரவையும் பெற்று வருகிறார் என்றும், இந்நிலையில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற அணி அகில இந்திய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இணைப்பு விழாவில் டெல்லியிலிருந்து மூத்த தலைவர்கள் வருவதாகவும் கூறினர். தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக குடை, புடவை, கைலி, கரும்பு, முந்திரி, நெய், வெள்ளம், பச்சரிசி, குங்குமம், மஞ்சள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு உட்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பேட் பகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது அலுவலக பணி செயலாளர் எழில் மாறன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ் வளவன், ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ், தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் ஜான் ஆகியோர் முன்னிலையிலும் பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினர்.
இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினைச் சேர்ந்த தன்ராஜ், முகாம் செயலாளர் ஏழுமலை உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர். விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவடி நகர் விரிவு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, நடனப் போட்டி, ஓவியப் போட்டி, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் பொங்கல் பண்டிகையினையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கார்னிவல் நிகழ்ச்சியினை நடத்தி வருகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியாக சாலையோர கலை நிகழ்ச்சியில் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், சந்திர பிரியங்கா, நாகத்யாகராஜன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சாலையோர கலை நிகழ்ச்சியினை விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கார்னிவல் நிகழ்ச்சியானது ஜனவரி 14 முதல் 4 தொடர்ந்து நடைபெறவுள்ளது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக சாலை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது காரைக்காலில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி காரைக்கால் மைதானம் வரை பேரணியாக சென்றது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், 100 மேற்பட்ட வாகனங்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி ஊர்வலமாக சென்றனர். இவர்களுடன் நாட்டுப்புற கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாலையோர கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சாலை கலை நிகழ்ச்சியினை சாலையின் இருபுறமும் இருந்து 10,000 மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையினை கொண்டாட உள்ளதால் பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையினை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு அங்காடிகளிலும் தற்காலிகமான இடங்களிலும் கரும்பு, மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பொங்கல் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. கரும்பு ஜோடி ₹100, 10 எண்ணிக்கை கொண்ட கரும்பு கட்டு ₹500 முதல் 600 வரைக்கும் விற்பனையாகின்றது. இதுகுறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது பொங்கல் தொகுப்பிற்காக தமிழக அரசு புதுச்சேரியை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் ஏராளமான கரும்புகளை கொள்முதல் செய்ததால் கரும்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு விற்பதால் கரும்பு விலையும் அதிகரித்ததாக கூறுகின்றனர். இதேபோல் புதுச்சேரியில் கடந்த வாரம் திடீரென்று புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் மஞ்சள் விளைவித்த வயல்களில் வெள்ளம் தேங்கியதால் மஞ்சள் செடிகள் பாதிக்கப்பட்டதால் மஞ்சள் வரத்தும் குறைந்து காணப்பட்டதால் கடந்த ஆண்டு கட்டு ₹50 விற்பனையான மஞ்சள் கொத்து ₹100 ₹150 வரை விற்பனையாகின்றது. அதுவும் குறைந்த அளவிலேயே சந்தைக்கு வந்துள்ளது என்றும் தெரிவித்தனர். இதேபோல் பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. செவ்வந்தி கிலோ 80 முதல் 240 வரையிலும், ரோஜா கிலோ 240 முதல் 280 வரையும், காட்டுமல்லி கிலோ ₹1,400 வரையிலும், அரும்பு கிலோ 1 ₹2,500, மல்லி கிலோ 1 ₹3,000 வரையிலும் விலை உயர்ந்து காணப்படுகிறது. பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்து காணப்படுவதால் அங்காடிகளில் பொதுமக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படுகின்றது. பொங்கல் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் புதுச்சேரி காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் பொங்கல் விடுமுறை தொடர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புதிய உடைகள் மற்றும் பொருட்களை வாங்க புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டிற்கு வருகை தந்தனர். இதனால் புதுச்சேரி நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பொதுமக்கள் அதிக அளவு மார்க்கெட் பகுதியில் குவிந்ததால் நேரு வீதி, காந்தி வீதிகளில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு பெரிய தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பண்டிகை காலங்கள் என்றாலே நகைகள்தான் உடனடியாக நினைவுக்கு வரும். அதிலும் தங்கம் என்றால் அனைவருக்கும் விருப்பமானதாக இருக்கும். ஆனால் விலையோ விண்ணை முட்டுகிறது. வரலாற்று ரீதியாக 60% தங்கம் மற்றும் 40% செப்பு ஆகியவற்றின் கலவையாக தங்க நகைகள் இருந்து வருகிறது. இதில் தங்கத்தின் தூய்மை மிக குறைவாக இருந்தது. அதனால் ஆரம்ப காலத்தில் 92% தங்கம் மற்றும் 8% காட்மியம் கலவையாக தங்க நகைகள் சாலிட்டரிங் செய்யப்பட்டு வந்தன. இதன் பெயர்தான் கேடியம்.
கேடியம் என்பது தங்கம் மற்றும் காட்மியம் ஆகியவற்றின் கலவை. இந்தியாவில் விற்கப்படும் தங்கத்தின் தூய்மை பிஐஎஸ் ஹால்மார்க் எனும் அமைப்புதான் சான்றளிக்கும். தங்க நகைகள் 916 தூய்மையினை பெற்று இருந்தால் அந்த நகைகள் பிஐஎஸ் ஹால்மார்க் குறியீட்டை பெறும். எனவே கேடியம் தங்க நகைகள் 916 தூய்மை சோதனையில் தேர்ச்சி பெறாது. அதனால் தங்க நகைகளை வாங்கும்பொழுது 916 பிஐஎஸ் ஹால்மார்க் பார்த்து வாங்குவது நலமாக கருதப்படுகிறது. மாலத்தீவில் பிரதமர் மோடிக்கு எதிராக கருத்துக்களை கூறிய ஆளும் கட்சியினர் அங்கே நடைபெற்ற முக்கியமான தேர்தல் ஒன்றில் படுதோல்வி அடைந்துள்ளனர். மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் கடந்த சில வாரங்களாகவே பிரச்சினைதான் இருக்கிறது. இந்திய பிரதமர் மோடி குறித்து மாலத்தீவை சேர்ந்த துணை அமைச்சர்கள் சிலர் சர்ச்சை கருத்துக்களை கூறினர். இது பெரும் விவாதமாக மாறியது. இதை பாலிவுட் பிரபலங்கள் தொடங்கி பலரும் கண்டித்தனர். இதனையடுத்து மாலத்தீவை புறக்கணிப்போம் என்ற ஹேஷ்டேக்கும் இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆனது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை கடுமையாக பாதித்தது. இதற்கிடையே இப்பொழுது ஆளும் மாலத்தீவு அரசிற்கு அவர்களின் சொந்த நாட்டிலேயே நல்ல அடி கிடைத்துள்ளது. மாலத்தீவு தலைநகர் மாலைவில் சமீபத்தில் மேயர் தேர்தல் நடைபெற்றது. அதில் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ள எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி மிகப்பெரிய வெற்றியினை பதிவு செய்துள்ளது. இது தற்போது அதிபராக உள்ள முகமது முசீவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சி வேட்பாளரை வீழ்த்தி மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் ஆடம் அசீம் மாலையின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிபர் தேர்தலில் வெல்லும் வரை முசீவுதான் இந்த பதவியில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிடவே முசீவ் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனை காலம் மிசூ கட்சி வசம் இருந்த மாலத்தீவு தலைநகர் மாலை மேயர் பதவி தற்பொழுது எதிர்க்கட்சிகள் வசம் சென்றுள்ளது. அக்கட்சியின் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த தேர்தலில் வென்ற ஆடம் அசீம் மாலத்தீவு ஜனநாயக கட்சியினைச் சேர்ந்தவர். இந்த கட்சியை தலைமை தாங்கி வரும் முன்னாள் அதிபர் முகமது சோலிஷ் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர். இவர் அதிபராக இருந்த சமயத்திலேயே இந்தியா மாலத்தீவில் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இவரை சீன சார்பு தலைவரான முசூ தோற்கடித்தார். இதற்கிடையே அதற்கு பழிவாங்கும் விதமாக தற்போது மாலை மேயர் பதவியினை முசூ கட்சி தட்டி தூக்கியுள்ளது. அசீம் பல 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த தேர்தலில் மிக குறைந்த வாக்குப்பதிவே பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய D20 அணியின் வருங்கால நம்பிக்கையாக பார்க்கப்படும் ரிங்கு சிங் குறித்து உலகக்கோப்பை நாயகன் யுவராஜ் சிங் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். அவரது வார்த்தைகளால் ரிங்கு சிங் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் மெய்சிலிர்த்து போய் அதை பகிர்ந்து வருகின்றார்கள். யுவராஜ் சிங் போன்றே ரிங்கு சிங் இடது பேட்ஸ்மேன். அது மட்டுமன்றி இருவருமே மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் செய்து இருக்கின்றார்கள். மேலும் இருவருமே பினிஷர் என்ற அடையாளத்தை பெற்றவர்கள். இந்நிலையில் ரிங்கு சிங்கை பார்க்கும்பொழுது தன்னை பார்ப்பது போலவே இருப்பதாக யுவராஜ் சிங் கூறியிருக்கிறார். யுவராஜ் சிங் 2000 துவக்கம் முதல் 2011 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை வரை இந்திய அணியில் தவிர்க்க முடியாத வீரராக இருந்தார். அப்பொழுது சச்சின், கங்குலி, டிராவிட் போன்ற ஜாம்பவான்கள் அவுட் ஆகிவிட்டால் ரசிகர்கள் யுவராஜ் சிங்கை தான் மலை போல நம்பி மேட்சை பார்ப்பார்கள். அந்த காலகட்டத்தில் பினிஷர் என்ற விஷயம் ஒரு நாள் கிரிக்கெட்டில் புதிதாக பேசப்பட்டு வந்த நேரத்தில் யுவராஜ் சிங் அதன் உச்சத்தில் இருந்தார். அதன்பின்தான் தோனி அந்த இடத்தை நிரப்பினார். யுவராஜ் சிங், தோனி போன்ற ஜாம்பவான்கள் ஓய்வு பெற்ற நிலையில் இந்திய அணியில் சரியாக பினிஷர் இல்லாத நிலை இருந்தது. அதை பார்க்கும்பொழுது ரிங்கு சிங் இந்திய D20 அணியில் தன் பயணத்தை துவங்கி இருக்கிறார். விரைவில் அவர் ஒருநாள் அணியிலும் நிரந்தர இடம் பெறுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ரிங்கு சிங் குறித்து பேசிய யுவராஜ் சிங், தற்போதைய இந்திய அணியில் சிறந்த இடது கை பேட்ஸ்மேன் ரிங்கு சிங் தான் என்றும், அவர் தன்னையே தனக்கு நினைவுபடுத்துவதாகவும், அவருக்கு எப்போதும் அடித்து ஆட வேண்டும், எப்போது ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் செய்து சிங்கிள் ரன்கள் எடுக்க வேண்டும் என தெரிகிறது. அவர் கடும் அழுத்தத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார். அவர் நமக்கு போட்டிகளை வென்று கொடுக்கக்கூடியவர் என்று கூறினார். மேலும் தான் அவருக்கு நிறைய அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்றும், ஆனால் தான் என்ன செய்தேனோ அதை செய்யும் திறமை ரிங்கு சிங்குவிடம் உள்ளது என்றும், 5 அல்லது 6 இடத்தில் பினிஷராக செயல்படும் திறமை அவரிடம் உள்ளது என்று யுவராஜ் சிங் கூறியுள்ளார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.